सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रे विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः आगीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित्तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयाद्वितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराटितेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसुर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि कौमोदकीं भगवतो दयितां स्मरेत दिग्धा दिग्धाम् अरातिभटशोणितकर्दमेन मालां मधुव्रत वरूथगिरोपगुष्टां चैत्यस्य तत्त्वममलं मणिम् अस्य कट्ठे भृत्यानुकम्पितधिया इह गृहीतमूर्तेः सञ्चिन्तयेद्भगवतो वदनारविन्दं यद्विस्फुरन् मकरकुण्डलवल्गितेन विद्योतितामलकपोलमुदारनासम् எச்சரி நிகேதம் அலிபிரி பரிசேவ்மானம் புத்யா ஸ்வயா குட்டில குந்தல பிருந்த ஜுஷ்டம் மீனத்வயாஸ்ரயம் அதிக் க்ஷிபத் அப்ஜ நேத்திரம் தியாயேன் மனோமயம் அதந்திரிதா உலசத்ரு பகவானை தியானம் பண்ணும் வழியை சொல்லும் பொழுது ஒவ்வொரு அங்கத்தையும் அங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணின் வரார் வர்றார் ஏன்னா அ அவயவம் அவயவமா அவனை வந்து ரசிச்சு நம்ம மனசுல வந்து நிறுத்தினாதான் அது நமக்கு வந்து உபயோகப்படப் போகுது ஒரு நிமிஷம் எனக்கு என்னோட சரியா இருக்கு நினைக்கிறேன் ஒவ்வொரு அங்கம் அங்கம் இல்ல அவனிடத்துல இருக்கிற பூஷணங்கள் அஸ்திரங்கள் இவைகளுக்கும் வந்து ஒரு ஒரு தத்துவத்தை சொல்லி ஆஹ் பேரலா விஷ்ணு புராணம் கேட்டேன்னா நேத்திக்கு போட்டத அதுல வந்து மைத்ரேயர் கேள்வியே கேட்கிற பராசரர் வந்து எதைச்சியோ அப்படி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விடுறாரு அதாவது பூஷணாஸ்திர ஸ்வரூபவது அப்படின்னு விடுறாரு மைத்ரேயர் டகால்னு அந்த வார்த்தை வார்த்தையை பிடிச்சு கேக்குறார் எப்படி பகவான வந்து பூஷண அஸ்திர ஸ்வரூபத்துன்னு என்ன மாதிரி நீங்க சொல்றீங்க ஒரு பக்கம் ஜகத்துங்கிறேன் இன்னொரு பக்கம் பூஷணங்கள் அஸ்திரங்களை கொண்டவர்னுட்டு என்னமோ சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கேங்கிறச்சு ஒவ்வொரு பூஷணத்துக்கும் ஒவ்வொரு அஸ்திரத்துக்கும் இவ்வுலகத்தினுடைய மேப்பிங்க காமிச்சுண்டே வருவார் அததான் இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த கௌஸ்துபமணிய சொல்லும் பொழுது சைத்தியசிய தத்துவம் அமலம்னு சொல்ற இடத்துல ஸ்ரீதர சுவாமி கோட் பண்ற ஸ்லோகம் விஷ்ணு புராணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம் எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளினுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கே அந்த ஆத்ம தத்துவத்தை வந்து அஹ் கௌஸ்துபமணியா தரிச்சுன்னு இருக்காரு பகவான் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒவ்வொன்று பிரதானத்திலே இருந்து ஆரம்பிச்சு புத்தி தத்துவம் அகங்காரம் அதுலயும் சாத்துக்கா இது ராஜசுக்க அகங்காரம் தாமசிக்க அகங்காரம் அதுக்கப்புறம் பூதராசிகள் தன்மாத்திரைகள் இவைகள் எல்லாம் பகவானிடத்துல என்னென்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்லிட்டு வந்தார் அதுல வனமாலைக்கு ரொம்ப அழகா அஞ்சு விதமான கலரோட இருக்க அந்த வனமாலை அதாவது முக்தா மரகதம் இந்திரநீலம் மாணிக்கம் வஜ்ரம் அப்படின்னு அஞ்சு விதமான கலர்ல இருக்கக்கூடிய அந்த வனமாலை இட் இஸ் ரெப்ரரசேஷன் ஆஃப் இந்த பஞ்சாத்மகமான பஞ்சபூதாத்மகமான ஜீவன்களை வந்து சிருஷ்டி பண்றாரு பஞ்சீகரணம் பண்ணி அந்த அத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வனமாலையில அஞ்சு கலர் இருக்குங்கிறார் அந்த இடத்துல கௌமோதகிய பத்தி சொல்லும் பொழுது கத்தி இருக்கு கத்திய வந்து உரைக்குள்ள போட்டு வச்சுடுறோம் ஒரு சீத் மாதிரி ஒரு கோஷம் மாதிரி அதுல நிர்மலம்ங்கிறார் இங்க திக்தாம் அராதி பட சோனித கர்த்தம் சொல்லி அதாவது அந்த கத்தி வந்து எப்ப பார்த்தாலும் அஹ் எதிரிகளை வெட்டினத்துனால அதுல அப்படியே வந்து ஒரு அந்த அவளுடைய ரத்தத்தினுடைய பங்கம் சேற்றுனால திக்தாம் ஒரு ஒரு லேயர் படிஞ்சிருக்குங்கிறார் ஆனாலும் நிர்மலாங்கிறத விஷ்ணு புராணத்துல இருந்து எடுத்துக்கணும் அது ஒண்ணும் அதனால ஒண்ணும் பெரிய அழுக்கு இருக்கிற மாதிரி கிடையாது இட் இஸ் அ வெரி சர்பேஷியல் இதுதான் உங்களுக்கு அது வந்து டீப் டவுன் போகக்கூடிய ஒரு அழுக்கு கிடையாது அந்த அந்த கௌகோதகிங்கிறது இட் இஸ் எ ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் வித்யா அதாவது தர்ம ஞானம் தர்ம ஜானத்துக்கு ஒரு சின்னமாக விளங்கக்கூடியது பகவான் இடத்துல இருக்கக்கூடிய அஹ் நந்தகம் சாரி நந்தகத்தை சொல்ற அந்த இடத்துல கத்திய சொன்னார் கவுமுதகிக்கு வந்து புத்தி தத்துவம்ங்கிறார் கரெக்ட் ஆமா நந்தகம்ங்கிற கத்தி தான் வந்து வித்யா அந்த கத்திய போடுற ஒரே என்னன்னா நமக்கு தர்ம ஜானம் சில சமயம் இந்த மூடப்பட்டு விடுறதா இருக்கா அதனால அந்த அவித்யங்கிறது தான் அந்த ஒரே அந்த கத்தியனுடைய இந்த ஷீத் அப்படிங்கிற மாதிரி வர்ணிச்சுட்டு வருவாரு அதுல ரொம்ப சிம்பிளா இருக்கும் இங்க வந்து காவிய நயத்தோட வந்து பகவான வந்து எப்படி தியானம் பண்ணோங்கறத கபிலர் சொல்லிட்டு வர்றாரு காவிய நயமா நமக்கு சொல்லும் பொழுது சில விஷயங்கள் இன்னும் நல்லா பதியும் மைண்ட்ல அந்த டிஸ்கிரிப்ஷனோட அந்த ஒரு அழகோட நமக்கு வந்து ரசிக்கும் பொழுது மனசுல வந்து நன்னா உக்காரும் அடுத்ததுல வந்து வதனார விந்தம்னு முகத்தினுடைய அழக சொல்லும் பொழுது அதுல அந்த காதுல குண்டலம் இருக்கு அதுல டால் அடிக்கிறது அந்த லைட்டு பட்டு பிரகாசம் வந்து ஒரு பிம்பம் பிரதிபிம்பம் அடிக்கிறது அது அப்படியே கன்னப்பிரதேசத்தை லைட்டு போட்டு காமிச்சா மாதிரி இருக்காம் பகவானுடைய கன்ன இப்படி அவர் ஒரு முகத்தை வச்சிருந்திருக்க எதுக்காக முகம் எடுத்துட்டார் எதுக்காக இந்த ஒரு மூர்த்தி ஸ்வரூபத்தை எடுத்துட்டாருன்னா பிரித்தி அனுகம்பதியா தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு ஒரு அனுகம்பா ஒரு ஆசை அவர்களுக்கு தயவ காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டவர் அவருடைய அழகு எப்படி இருக்கும் அழகுனுடைய ஒரு திணக்கல்ல காமிக்கணுமா இல்லையா அதனால ஸ்ரீ நிகேதம்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் அந்த முகம் வேற ஒண்ணும் இல்ல அப்படியே இப்ப மங்களகரமா இருக்கக்கூடிய ஒரு முகம் குடில குந்தல விருந்த ஜுஷ்டம் அந்த சைட்ல அப்படியே வந்து ஒரு ஒரு பிரேமிங் பைது இது முடி அப்படி பகவானுக்கு அந்த குட்டில குந்தலம் நல்ல கேளி ஹேர் அப்படியே இட் இஸ் மீன துவயம் கண்கள் ரெண்டும் வந்து மீனையே தோற்கடிக்கிற மாதிரி இருக்கு அதிர்ஷிப்பது அப்ஜ நேத்திரம் தா இல்ல தாமரை போல இருக்குன்னு நான் என்ன சொல்றேனே அப்படின்னா அந்த தாமரையும் தோக்கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நேத்திரம் கண்கள் மேல புருவம் இப்படி அந்த அந்த முகாரவிந்தத்தை நினைச்சுக்கணுங்கிறார் அந்த முகாரவிந்தத்தை தாண்டி வெறுமன பேசா இருந்ததுன்னா ஃபேஸா இருந்ததுன்னா நமக்கு கஷ்டம் அதுல ஒரு புஞ்சிரிப்பு வேணும் அதுல அந்த திருஷ்டி பார்வை நம்ம மேல படணும் இது ரெண்டும் வேணுமோ இல்லையோ அப்போதான் நம்மளுடைய தாபத்திரைய வினாசாய ஸ்ரீகிருஷ்ணாய அப்படின்னு அது நம்ம அந்த நம்மளுடைய தாபங்கள் போகணும்னா ரெண்டு விஷயம் நமக்கு வேணும் அந்த முகாரவிந்தத்தில இருந்து ஒண்ணு அவனுடைய பார்வை கடாட்சம் அவலோகம் அடுத்தது ஸ்மிதம் அல்லது அடுத்த ஸ்லோகத்துல பாத்தா பிரகசிதம் அவன் விளையாட்டா சிரிக்கும் பொழுது பல்லெல்லாம் தெரியற மாதிரி சிரிச்சதுன்னா இன்னும் பிரமாதம் தான் நமக்கு இந்த அனுபவத்துக்கு போகிற அஹ் ரசத்துல வெறுமன விபாவம்னா விக்கிரகத்தை மாத்திரம் நம்ம நினைக்கிறது அனுபாவம் அந்த சேஷ்டைகள் தி மோர்ஷன் நமக்கு வந்து இன்னும் ரசிக்கிற தன்மை ஜாஸ்தி அதுல ஊர்ந்து நம்மளால மனசுல கொண்டு வந்து உக்காத்தி வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால அந்த அனுபவம் சேஷ்டைக்கு போகணும் அப்பதான் கடைசியில வந்து அப்படியே கண்லேந்து தாரதாரையா கொட்டிண்டு ஒரு அந்த ரசானுபூதியில இருக்கிறதுங்கிறதுக்கு ஸ்டெப் வேண்டாம் அதை கொண்டு வர்றார் இங்கே கபிலர் அப்படி என்னுடைய கண்ணோட்டத்துல நான் வந்து சொல்றேன் சோ அவலோகம் அதிகம் கிருபையா அதி தாபத்திரய உபசமனாய நிச்டம் அக்ஷோ ஸ்மிதானு குணிதம் விபுல பிரசாதம் தியாயே சிரம் விபுல பாவனையா குஹாயம் இல்லைன்னா இத்தனை அட்வ போட்டு கபிலர் தேவகூதிக்கு சொல்லணுங்கிறது அதுக்காக தசிய அவலோகம் அதிகம் கிருபையா அதிகம் கிருபை கூர்ந்து இருக்கிறதுனால இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது கிருபையா அதிகம் அத்தியர்த்தம்ங்கிறார் ஏற்கனவே அந்த அவலோக்கம் பாக்குறதுக்கு அந்த திருஷ்டி கண் பட்டுதுன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஜில்லுன்னு இருக்கும் அதுல வேற வந்து கிருபையா அதிகம் கிருபை கூர்ந்து வேற அவன் பார்த்துட்டான் இன்னும் வேற நமக்கு வந்து மனசுல இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் போக்குற மாதிரி இருக்கும் அந்த மௌலோ கங்கா சசாங்கம்னு பரமேஸ்வரனுக்கு சொன்ன மாதிரி இத்தம் சீதம் பிரபூத்தம் உனக்கு இவ்வளவு குழுமம் உன் மைண்ட்ல இருக்கும் பொழுது அதனை கொண்டு வந்து என் மைண்ட்ல உக்காத்து வச்சேன்னா என்னது வந்து சித்தம் நிறுவ தப்தான் அப்படி கொதிக்கிறது என் மைண்டு எதனால அதி கோர தாபத் அதி கோர ரொம்பவும் கோரமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தினுடைய அதாவது கோரம்னா நமக்கு துக்கத்தை கொடுக்க கூடியதாக இருக்கக்கூடியதுங்கிறோம் ஐயோ கோரமா இருந்தது பார்க்கவே முடியல அந்த சீனை அப்படிங்கிறோம் அப்படின்னா அது அது வரத்தான் வரப்போறது கண்ணெதிர நிற்கும் ஆனா அதை நம்மளால பொறுத்து கொள்ள முடியாது சகியமா இருக்காது தட் இஸ் இட் இஸ் நாட் சம்திங் தட் வி கேன் டாலரேட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாபங்கள் நமக்கு உலகத்துல மூன்று விதமான தாபங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் அத்தியாத்மிகம் சாரீரிக மானசிக ரெண்டு விதமானதும் இருக்கு பல விதமான துக்கங்களை அனுபவிக்கிறோம் கார்த்தால எழுந்ததுல இருந்து நம்ம வந்து அனுபவிக்கிற துக்கங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம்ங்கிறது இன்னைக்கு வெதர் சரியில்லை அதனால முட்டி செத்த வலிக்கிறதுங்கிறோம் இது என்ன இதுக்கு காரணம் நம்மளுடைய சரீரம் மாத்திரம் இல்ல அந்த இடத்துல வாதாவரணமும் சேர்ந்து இருக்கு ஆதி பௌத்திகம் அதி தெய்வீகம் என்னன்னே தெரியல ஏன் வந்ததுன்னு தெரியல நான் ஒழுங்காதான் இருந்தேன்னு இருக்கோம் இதெல்லாம் தெய்வத்தினுடைய ஒரு ஒரு மேல நம்ம போடுறோம் அதனால தாபத்ரயம் இது அதி கோரம் ஏன்னா பாதி சமயங்கள் நமக்கு வந்து இதனுடைய ஒரு காரண காரியம் தெரியாமல் இருக்கு அதனால இன்னும் வேற த மிஸ்டீரியஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ் இல்லையா நமக்கு மைண்ட்ல த மோர் மிஸ்ட்ரி தெர் இஸ் தி மோர் நமக்கு வந்து அது ஒரு ஒரு பயம் பயத்தை கொடுக்கும் அதனால அதி கோர அத உபசமனாய அக்ஷோகம் நிசிருஷ்டம் அத நம்மளுடைய அதி கோரமாக இருக்கக்கூடிய இந்த தாபத்திரயம் மூன்று விதமான தாபங்களை வந்து உபசமனாய அதை வந்து அடக்குவதற்காக அக்ஷனோகோ நிசிருஷ்டம் பகவானுடைய கண்கள்லேருந்து அப்படி வெளிவந்த ஒரு பார்வை நிசிருஷ்டம்னா பிரயுக்தம்ங்கிற தானா வர்றதுங்கிறது ஒண்ணு இன்னும் நான் உன்னை பாக்குறேன் தயவோட அப்படின்னு பகவான் ஒருத்தனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன உன் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் வந்து உன்னை வந்து காப்பாத்துறேங்கிற கண்ணில கண்ணிலிருந்து பிரயோகம் செய்யப்பட்டும் அங்க ஸ்ரீதர சுவாமி சொல்றார் விச் மீன்ஸ் நமக்கு அந்த ஒரு அனுகிரகம் கிடைக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருத்தும்ங்கிறத பகவான் நிச்சயம் பண்ணி அவனுடைய கூர்ந்த பார்வையை கண்ணிலிருந்து பிரயோகம் செய்கிறான் எதற்காக மனசுல இருக்கக்கூடிய அந்த தாபத்திரயத்தை போக்குவதற்காக தசிய அந்த பகவானுடைய அஹ் நிச அக்ஷ்னோகோ கண்களில் இருந்து நிசிருஷ்டம் வெளிவந்த கிருபையா கிருபையினால் அதிகமாக இருக்கக்கூடிய அவலோகம் எதற்காக வெளியில வந்தது அதிகோர தாபத்திரைய உபசமனாய நிசிஷ்டம் வெளிவந்ததுமான அனுகுணிதம் இது வந்து ரீச் டு தி ஐசம் கண்ணு வரைக்கும் போகக்கூடியதா இருக்கணும் உங்களுக்கு அஹ் அந்த இது வந்து அனு ஸ்மித அனுகுணிதம் ஸ்மித புஞ்சிரிப்போட கலந்து இருக்கணும் அந்த கண் பார்வைங்கிறது அவலோகம் அஹ் ேக அதிசய அபிபஞ்சகம்னிகம் ஜென்ரலி இந்த ஆயிலிங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்லுவோமேங்கிறதுக்காக கீழே வந்து டிப்பணி மாதிரி சொல்றார் ஸ்னேகத்தினுடைய ஒரு அதிசயம்ங்கிறதுக்காக சொல்றார் சோ ஸ்னிக ஸ்மித அனுகுணிதம் சேர்ந்து இருக்கக்கூடியது கண்பார்வை கிருபை அட் த சேம் டைம் ஒரு ஒரு ஆசையோட இருக்கக்கூடிய சிரிப்புடன் கூடினதாக இருக்கு ஸ்மித அனுகுணிதம் அந்த சிரிப்போட சேர்ந்து இருந்து கொண்டு அது எப்படி விபுல பிரசாதம் எந்த ஒரு சிரிப்பில் எந்த ஒரு கண் பார்வையில் ஏராளமான ஒரு பிரசாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அனுகிரகம் செய்வதாக இருக்கு அல்லது பிரசாதம்னா கிளாரிட்டி எந்த ஒரு கல்முஷமும் இல்லாத ஒரு பின்னோக்கம் வைத்துக்கொண்டு ஒரு அஹ் சிரிக்கிறதோ இல்லை பார்க்கறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பகவான்கிட்ட பிரசாத குணம்னா கிளாரிட்டின்னு அர்த்தம் கிளியரா இருக்கு ஒரு ஒரு கபட்டமையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஏராளமான அனுக்கிரகத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் அதிக பிரசாதத்தன்மையோட இருக்கும் தசிய அவலோகம் அவனுடைய அவலோகம் விபுல பாவனையா குகாயாம் சிரம் தியாயே தான் சோ இந்த அவலோகத்தை பத்தி இத்தனை வர்ணிச்சுட்டு அந்த கட்டாட்சத்தை எப்படி தியானம் பண்ணணும் விபுல பாவனையா அந்த கடைக்கன் பார்வைய அதிக பக்தியுடன்ங்க விபுலா ஏராளமான பக்தியோட அந்த பார்வைய குஹாயாம் வெகு காலம் அதை செய்ய வேண்டும் தசியலோகம் அதிக்கம் கிருபையா அதி ஓர தாபத்திரோபமனாய நிசமக்ஷ்ணோஸ்மிதானுகுணிதம் விபுல பிரசாதம் தியாயே சிரம் விபுல பாவனையா குஹாயாம் హాసం హరేరవనసాగర విశోషణనాయ రచితం నిజం మాయ నిజ మాయయా అస్ భ్రూమండలం మునికృతే మకరధ్వజాయ హసితం సో మొదల వేది స్నిగ్ధ హాసయుక్తం అవలోకం பார்வைன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கன் பார்வை வந்து ஒரு ஸ்மைலோட கலந்து இருக்கணும் அந்த கடைக்கன் பார்வை இது ஸ்மைல வர்ணிக்கல அந்த இடத்துல புஞ்சிரிப்ப வர்ணிக்கல முந்தின ஸ்லோகத்துல அந்த புஞ்சிரிப்போட அதாவது தி தி கடைக்கன் பார்வை ஷுட் ரிஃப்ளெக்ட் த ஸ்மைல் அவ்வளவுதான் உடனே அவருக்கு வந்து அந்த புஞ்சிரிப்பு ஞாபகம் வந்துருத்தும் அதனால புஞ்சிரிப்ப அடுத்தது வர்ணிக்கிறார் ஹாசம் ஹரேஹே ஹரேஹே ஹாசம் அவனத அகிலம் அகிலம்னக்ட் பண்ற தியாயே அதையும் தியாயே அப்படின்னு எடுத்துக்கணும் ஹர ஹாசம் ஹரேஹே அந்த ஹரியனுடைய ஹாசம் எப்படி இருக்குன்னா அவனத அகில லோக தீவிர சோக அஸ்ரு சாகர விசோஷனம் அத்தியுதாரம் அத்தியுதாரம் மிகவும் அழகாக இருக்கக்கூடியது அல்லது இந்த அத்தியுதாரம் கொண்டு போய் புருமண்டலத்தோட அட்ஜெக்டிவா அதை போட்டுக்கலாம் இத மாத்திரம் ஹாசத்துக்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்கணும் நாம் பெரிய ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காரு அவனத நமஸ்காரம் செய்பவருக்கு அப்படி இருக்கக்கூடிய அகில லோக உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர் யார் யாரெல்லாம் ஆத்மாராமாஸ்து முனையாங்கிறது அஹ் இந்த இடத்துல நினைவுபடுத்திக்கணும் அந்த அந் அவ அப்படி இருந்தா கூட பகவான் லீலையில அவளுக்கு ஏன் ருச்சி வருது ஏன்னா அவனுடைய ஹாசம்ங்கிறது அஹ் நமஸ்காரம் பண்ற அத்தனை பேருக்குமே அகில அவனதாக ஏ அகில லோக்காக தேஷாம் அவர்களுடைய தீவிரமான சோகம் மனசுல ஏராளமான துக்கம் அதிகோர தாபத்திரயம்னு போனதுல போட்டார் அதனால மனசுல வந்து தீவிரமான ஒரு சோகம்ங்கிறது இருக்கு அந்த சோகத்தினால வந்து எங்க இருந்துதான் கண்ணீர் இருக்குன்னு நமக்கு தெரியல இப்படிங்கிறதுக்குள்ள சில பேருக்கு எல்லாம் அப்படியே பல 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 கண்ல இருந்து வரும் தண்ணி ஆஹ் அது வந்து அஸ்ரோ சாகரம் கண்ணீர் வந்து ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கா நமக்குள்ள ஏன்னா அத்தனை சோகம் நிரம்பின ஒரு ஜீவனா நம்ம இருக்கோம் ஜ ஜன்ம ஜன்மாந்தரமா நம்ம வந்து லாரி லாரியா மூட்டை மூட்டையா சேர்த்து வச்ச சம்ஸ்காரம் துக்கம் அந்த துக்கம் வந்து நமக்கு தீவிரமா உட்கார்ந்து இருக்கு மைண்ட்ல இதனால வந்து ஒரு பெரிய சமுத்திரமே நமக்குள்ள இருக்கு அந்த கண்ணீர் சமுத்திரத்தை விசோஷண அப்படியே வத்த வைக்கும் ஹாசம் அவனுடைய ஒரு சிரிப்ப பார்த்தோம்னா அந்த அந்த சோக அஸ்ருங்கிறது உடனே ஆனந்த அஸ்ரூவா மாறும் அது வந்து ஒரு ஒரு அப்பா உஷ்ண அஸ்ருவா இல்லாத அப்படியே குழு குழுன்னு ஒரு ஆனந்த அஸ்ருவா மாறிடும் நமக்கு லீலாசுக்கர் எல்லாம் படிச்சா தெரியும் அவர் அந்த ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு சேஷ்டையும் வர்ணிக்கிறதே அழகு அதனால் அகில லோகன்னு சொல்லிட்டாரு இல்லையா யார் யாரெல்லாம் நமஸ்காரம் பண்றாளோ எல்லாருடைய அஸ்ருவுமே ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி பகவான் அங்க பாக்குறாரு இவன் ஒரு புஞ்சிரிப்பு காமிச்சான்னா அவளுடைய ஒரு கண் பார்வையும் அந்த புஞ்சிரிப்பு கிட்ட இருக்கணும் அப்போதான் அவாளிடத்துல இருக்கக்கூடிய அந்த யார் யாரெல்லாம் பக்தர்கள் நமஸ்காரம் செய்கிறார்களோ அவர்களுடைய மனதில் இருக்கும் அல்லது அந்த கண்ணில் இருக்கும் அந்த அஸ்ரு கண்ணீருங்கிறது வக்தும் இல்லையா ஹரே ஹே ஹரியனுடைய ஹாசம் சிரிப்பு அது எப்படி இருக்கு அவனது அகிலலோக நமஸ்காரம் செய்யக்கூடிய வணக்கத்துடன் கூடின எல்லா உலகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுடைய தீவிர சோக நல்ல காட் ஒரு சோகத்தினால் உண்டான அஸ்ருசாகர சாகர கண்ணீரனுடைய ஒரு சமுத்திரத்தை விசோஷனம் வற்ற வைக்கின்றதாக இருக்கும் ஹரேஹே ஹாசம் ஹரியனுடைய ஹாசம் அடுத்தது புருமண்டலத்தை வர்ணிக்கிறார் புருவம் சிரிப்பு இருக்கு நேர புருவம் சிரிப்பு வந்து சோகத்தை இது பண்ணிடும் ஆனா இந்த காமம்னு ஒண்ணு இருக்கு கண்ணனோட இந்த ராசலீலைய கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது கண்ணனோட வந்து இருக்கணும்ங்கறைச்சி அந்த இடத்துல அந்த ஒரு அகங்காரம் ஜாஸ்தி இருந்துதான் வாளுக்கு அந்த அகங்காரத்தையும் குறைக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் ராசலியிலேயே நடத்தினான் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து முனிவர்களுக்கு வந்து பகவானுடைய ஹாசம் இருந்தா கூட ஒருவேளை அந்த காம உணர்ச்சி வந்துருமோ அப்படிங்கறதுக்காக அதை தடுப்பதற்காக பகவான் ப்ரூமண்டலத்தை வச்சிருந்துருக்கானா அந்த புருமண்டலத்தை நம்ம வந்து தியானம் பண்ணணும்ங்கிற இது எப்படி சொல்றாருன்னா அஹ் அத்தியுதாரம் ப்ரூமண்டலம் அதி உதாரம் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ப்ரூமண்டலம் சியேத்துன்னு முந்தின இருந்து நம்ம இழுத்துக்கிறோம் அதை தியானம் செய்ய வேண்டும் ஹாசம் தியாயேக்கு அத்தியுதாரம் ப்ரூமண்டலம் தியாயத்து அஸ்ய ப்ரூமண்டலம் இந்த பகவானுடைய ப்ரூமண்டலத்தை தியானம் செய்ய வேண்டும் அவனுடைய புருவ வளைவுகளை தியானம் செய்ய வேண்டும் அந்த புருவ வளைவுங்கிறது எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா புருவம் ஜென்ரலி நம்ம வந்து வர்ணிக்கும் பொழுது ஒரு சாபம் அதாவது தனுசு மாதிரி இருக்குன்னு வர்ணிப்போம் மாதிரி இருக்கு மன்மதனுடைய மாதிரி இருக்குன்னு வர்ணிப்போம் ஏன்னா பெண்களுடைய அந்த புரு விலாசத்தினாலதான் அஹ் ஆண்கள் மயங்கரா அப்படிங்கிறதுனால அந்த புரு நெத்தியனுடைய புருவ நெறித்தல் அல்லது புருவத்தினுடைய ஒரு அசைதல் அழகு வளைவு இது எல்லாமே அதாவது ரெண்டு சைட்ல அப்படி உங்களுக்கு வந்து ஒரு கேர் வரா மாதிரியும் நடுவுல ஒரு டென்ட் வரா மாதிரி ஒரு அந்த பிடிச்சுக்கிற இடம் தான் அந்த நடு பகுதி இப்படி ஒரு பு ஒரு ஒரு வில்லனுடைய ஷேப்ல ரெண்டு புருவம் அதுக்குடைய நடு பகுதி இப்படி அமைஞ்சிருக்கிறதுனால அந்த புருவத்தை வந்து மேலும் அந்த புருவத்தினுடைய அசைதல்னால மயக்கம் உண்டாகிறதுங்கிறதுனாலையும் அந்த புருவத்தை மன்மதனுடைய வில்லுக்கு ஒப்ப சொல்றான் கவிகள் மகரத் மன்மதன் ஒரு அம்பு வச்ச ஒரு வில்லு அம்பு எல்லாத்தையும் இருக்கான் அந்த மன்மதனையே மோகிப்பதற்காக அந்த மன்மதன் வந்து தன்னுடைய பக்தனை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக மன்மதனையே மோகிக்க வைப்பதற்காக இவர் வந்து தன்னுடைய புருமண்டலத்தை தானே தன்னுடைய மாயையினால அவர் சிருஷ்டி பண்ணியிருக்காரோ யாருக்காக எதுக்காக இந்த மன்மதனை இப்ப மோகிக்க வைக்கணும் கிருதே முனிவர்களை காப்பாத்துவதற்காக முனிகிருதே முனி நாம் உபகாராய முனிவர்களுக்கு ஒரு உபகாரம் செய்வதற்காக ஏன்னா மன்மதனை பத்தி நினைக்கிறதுக்கு பதிலா மன்மதனுடைய வில்ல நம்ம மேல எஃபெக்ட் இருக்க கூடாதுங்கிறதுக்காக இவர்கள் வந்து மன்மதனுடைய வில்லு மாதிரி வில்ல விட இன்னும் பிரமாதமா அழகாக இருக்கக்கூடிய பகவானுடைய புருவத்தை நினைச்சான்னா அந்த காம உணர்ச்சிங்கிறது இருக்காதோ இல்லையோ மன்மதன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த புருவத்தை பார்த்து மன்மதனே மயங்கி போவானாம் குமார திவிதீயம் அவுர்மியம் இவ அந்த காஞ்சி குணஸ்தானம் ஆஹ் அம்பால வர்ணிக்கும் பொழுது வசந்த ருத்து வந்து ருத்து பரமேஸ்வரன் வந்து தபஸ் பண்ணிட்டு மயங்கணும் பரமேஸ்வரன் கரெக்டான தேவர்கள் இல்ல முந்திரி கொட்டத்தனமா அவ வந்து மண்மத்தனை முன்னாடி அமிச்சு ஆஹ் நீ போய் பண்ணுபா அப்படின்னு என்னமோ இவனுடைய பாச்சா அங்க வலிக்குங்கிற மாதிரி மன்மத்தனை அனுப்புவான் அங்க அம்பாளுடைய அழக பார்த்த உடனே ஒரு கான்பிடன்ஸ் வரும் அவனுக்கு அது வரைக்கும் அந்த பகவானுடைய ஒரு நிலைமை ஒரு தபஸ் அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் அவஸ்தா பகவானுடைய அவஸ்தாவை பார்த்துட்டு அவன் கையிலேருந்து விசிறம் தனுவும் நான் அலட்சியத்தை சொல்லுவார் இருந்து அப்படியே தனுசு கீழே விழுந்துதான் அவனுக்கு அது கூட நினைவில்லாத இருந்தானாம் மன்மதன் அப்படி அவன் வந்து மோகிச்சு போயிருந்தான் பரமேஸ்வரனை பார்த்துட்டும் ஆனா அங்க பார்வதி வந்த உடனே அவ இடுப்புல அந்த ஒட்டியானத்தை பார்த்துட்டு அப்போ நான் போறது நம்மளுடைய நான்கயிறு போச்சுன்னா அங்க ஒரு ஸ்டேர் ஒண்ணு வச்சிருக்கோம் அவளை வச்சிருந்து நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம்னு அம்பாளை பத்தி வர்ணிப்பார் அது மாதிரி இங்க வந்து மன்மதன் எந்த ஒரு புருமண்டலத்தை பார்த்து மோகிச்சு நிக்கிறானோ வந்த காரியத்தை மறந்துருவோம் முனிவர்கள் அங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பா முனிவர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக பகவானுடைய ப்ரூ மண்டலம் அங்க இருக்கு அதனால அந்த ப்ரூ அவ வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா இந்த மண்மதனுக்கும் அவளுடைய மனசுல என்ன நடக்கிறதுன்னு தெரியும் மன்மதனுக்கு மனசுக்குள்ள போய் அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய விவகாரத்தை புரிஞ்சுக்க கூடியவன் மகரத்வஜன் அவனை மோகிக்க வைக்கணும்னா இவன் மனசுல என்ன இருக்குன்னு மன்மதன் போய் முதல்ல தேடுவான் அந்த முனிவர்களுடைய மனசுல பார்த்தா பகவானுடைய ப்ரூ மண்டலம் அங்க இருக்கான் ஐயோ இதுவே அழகா இருக்கேன்னுட்டும் அவன் உட்காந்துருவான் வந்த வேலையை மறந்துருவான் அதனால மகரத்வஜு சம்மோகனாயங்குற இந்த இடத்துல மகரத்வஜச சம்மோகனாய மன்மதனுடைய மோகிக்க வைப்பதற்காக ரச்சிதம் செய்யப்பட்ட ஒரு தன்னுடைய மாயையினாலேயே பகவான் அந்த அந்த புருமண்டலத்தை தனக்கு அவர் வரைஞ்சிட்டு இருக்காராம் அதாவது அவர் வந்து சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கார் அப்படி மனோபவான்னு வேறு மன்மதனுக்கு அதனால மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் அத்தனையும் அவனுக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக தான் முனிகிருத்தேன்னு போட்டிருக்க ஹாசம் ஹரேர் அவனதா அகில தீவிர அஸ்ரு தீவிர அஸ்ருசாக விசோஷணம் அத்தியுதாரம் சம்மோகனாய ரம்ஜ மாயையா அசிய ப்ரூமண்டலம் முனிகிருத்தே மகரதே அடுத்தது பிரகசிதம் கொஞ்சம் சிரிக்கிறார் பல்லு தெரிஞ்சு ஹாஸ்யரசத்தை வர்ணீகரிச்ச நாட்டிய சாஸ்திரத்துல மூன்று விதமான சிரிப்ப சொல்லுவா அதாவது புஞ்சிரிப்பு அது வந்து டிராமாக்கு

ஒரு இதைய வச்சுட்டு சொல்றார் ஆனா நம்ம கேரக்டர் போடும் பொழுது அதை நம்ம மாத்திக்கிறதுங்கிறது உண்டு அதெல்லாமும் அலௌடு அதனால தான் பின்னாடி பல அலங்காரிக்கா வந்து அதை மாத்திருக்காத இங்க பகவான் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே அது வந்து ஒரு அட்ராக்டிவ் தான் அது ஒசத்தியான ஒரு விஷயம்தான் அடுத்தது அதனால பிரகசிதம்ங்கிற நன்கு சிரிக்கிறார் பல்லு திரியரா மாதிரி உடனே பல்ல வர்ணிக்கணுமோ இல்லையோ

இப்படி ஒவ்வொரு சமயமும் நம்ம வந்து திதிருஷேத்து பார்க்கணும் அப்படிங்கிற பார்க்க ஆசைப்பட வேண்டும் பார்க்க ஒண்ணுத்தையும் திதிருஷேத்து வேற எதையுமே பார்க்கணும்னு ஆசைப்பட முடியாது ஆனா இச்சேத்து திரஷ்டும் ந இச்சேத்துங்கிறது அப்படி இருக்கும் அவனுடைய பிரகசிதம் தியான அயனம் தியானத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கக்கூடியது இந்த இடத்துல ஸ்ரீத சுவாமி அவதாரிக்க வைக்கும்போது மந்தஹாச தியானம் உக்துவா மந்தஹாசத்தை எப்படி தியானம் பண்ணணும்ங்கிறத சொல்லிட்டோச தியானம் ஆக நல்ல நன்கு சிரிக்கக்கூடியது சோ வி விஷ்ணுவோ அஹ் பிரகசிதம் விஷ்ணுவனுடைய பிரகசிதம்னா உச்சைகி ஹசிதம் தியாயேது அவன் நன்ன அப்படியே உறக்க சிரிக்கிறத வாய் விட்டு சிரிக்கிறத வந்து நம்ம தியானம் பண்ணணுமா முதல்ல விஷ்ணு எங்க உட்கார்ந்து இருக்காருங்கிறத தீர்மானம் பண்ணுவோம் குகரே அவஸ்தி விஷ்ணோகம் பக்தியா ஆர்திரையா அர்ப்பிதவனாக பக்தியா ஆர்திரையா பக்தியா அப்படியே நல்ல ஒரு அஹ் ரசத்தோட ஈர்ப்போட இருக்கக்கூடிய ஒரு பக்தி அந்த பக்தியினால அவனிடத்திலேயே செலுத்தப்பட்ட மனதை கொண்டு பக்தி நல்ல ஒரு ஒரு தீவிரமான பக்தி இருக்கணும் அது மத்திரமில்ல பிரேம ரசையோ ரசனையோட இருக்கணும்ங்கிற இங்க பாருங்க பிரேம ரசேன ஆர்திரையாங்கிற அஹ் டிவோஷன்னா இட் இட் சீன்ஸ் வெரி அஹ் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் இங்கிலீஷ்ல சொல்லும்பொழுது அது பிரேம ரசத்தினால அப்படியே தோய்த்து இருக்கக்கூடிய ஒரு பக்தி சட்ட சட்ட இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த அந்த மனசு பகவானிடத்திலேயே பக்தினாலேயே அர்ப்பித்தனாக மனசை கொடுத்த அந்த பகவத் ஸ்வரூபத்தை தாண்டி வேற எதையுமே நினைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது ஏன்னா அதுல வந்து பகவான் எப்படி உக்காந்து இருக்கான்னா சுவ தேக குகரே தன்னுடைய தேக குகரம்னா தேகத்துல ஒரு தஹராகாசம் இருக்கு அந்த ஹிருதயாகாசத்தில் அவசிதசிய விஷ்ணுவும் அவசிதசிய இருக்காருன்னு நம்ம வந்து பிசிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்து அப்படியே பகவானுடைய தூண்டுக்கு ஒரு ஸ்வரூபம் நம்ம மனசுக்குள்ள வந்து உட்கார்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம் அவசித்தான் இருப்பிடமாக வைத்து கொண்டிருக்கும் விஷ்ணுன்னு அர்த்தம் இங்க அது வந்து அஹ் ஸ்ரீதர சுவாமி ஞாதசியன்னு அப்படி நம்ம யூ ஹாவ் டு ரியலைஸ் இட்னு விடுறாரு

அறியப்படுகின்றவரான விஷ்ணோ விஷ்ணுவினுடைய என்னுடைய பிரகசித்தம் சிரிப்பு அந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா தியான அயனம் ரொம்ப அழகா இருக்கிற கார காரணத்தினால பிரயத்தனம் வினைவ தியானசிய விஷயபூதமுங்கிற ஸ்ரீந்திர சுவாமி ரசிச்சிருக்கேன் அதனால தான் வெறும் தியான அயனம்னு எடுத்துட்டோம்னா ராமாயணம் அப்படின்னா ராமனுடைய கதைன்னு அர்த்தம் ஆர் போக்கு டெஸ்டினேஷன் தியான அயணம்னா இட் இஸ் தி ஆஃப் தியானம் சப்போர்ட் ஃபார் தியானம் அப்படின்னு சொல்லி விடல அந்த சிரிப்பு அதிசுந்தரத்தை ரொம்ப அழகா இருக்கிற காரணத்தினால ஒரு அநாயாசமாகவே பிரயத்னம் ஈஸியா நமக்கு வந்து விஷயபூதமா ஆயிடுறதான் அந்த சிரிப்பு அப்படி இருக்கக்கூடிய அயனத்துக்கு இவ்வளவு அர்த்தம் பகவான் சௌந்தர்யம் அந்த அழகு மேலும் எப்படி இருக்கு ஏன் இவ்வளவு அழகா இருக்கு ஏன் வயசு இட் சோ ஈஸி டு பிரிங் இட் டு மைண்ட் அந்த சிரிப்பு அப்படின்னா பகுல அதர ஓஷ்ட பாசா அருணாயுத தனுத்விஜ குந்த பங்கி பற்களின் வரிசை இருக்கு அந்த பற்களின் வரிசை வந்து அப்படியே செவந்து இருக்கு ஸ்லைட்லி அருணாயிதம்னா ஒரு ஸ்லைட்டு செவப்பு தட்டுறது ஏன்னா ஒதடு மேல் ஒதடும் கீழ் உதடும் நல்ல திக்கா இருக்கு அதுல இருந்து வந்து ஒரு ஒரு காந்தி பொலிவு ஒண்ணு அந்த செவப்பு தட்டுறது எதுல பற்களினுடைய வரிசையில அப்படிப்பட்ட பிரகசிதம் சிரிப்பு பற்கள் தெரியறது அதனால பிரசிதமாங்கிற வாய் விட்டு சிரிக்கும் பொழுது உங்களுக்கு பற்கள் தெரியறதுங்க அதுல அந்த பற்கள் வந்து நீங்க ஓவரா வந்து வாய தரந்து சிரிச்சேன்னா பற் அந்த உதட்டனுடைய ஒரு இது தெரியாது ஸ்லைட்டா திறக்கும் பொழுது பற்களனுடைய வரிசை மாத்திரம் தெரியும் பொழுது த ஷேடோ ஆஃப் த லிப்ஸ் வில் ஃபால் த டீத் இந்த படம் வரையும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும் படம் வரையறைச்சு எந்த இடத்துல லைட் ஃபாலோ ஆகுது எந்த இடத்துல ஷேடோ ஃபாலோ ஆறுதுங்கிறது தெரியும் அது ஒரு சித்திரிக்கும் பொழுதுதான் அந்த பற்களினுடைய வரிசையில மேல் பகுதியில மாத்திரம் உங்களுக்கு அந்த உதட்டினுடைய ஒரு சாயம் வரும் அதனால இட் வில் பி டார்கர் தென் த ஒன்ஸ் விச் ஆர் டுகெதர் அந்த நடு பகுதிக்கு வரும் பொழுது உங்களுக்கு இட் சுட் பிகம் லைட்டர் அண்ட் லைட்டர் அண்ட் லைட்டர் அப்படி நம்ம ஷேடிங் கொடுக்கணும் படங்கள்ல பாக்குறச்சே இன்னும் உன்னிப்பா கவனிச்சேன்னா நல்ல படங்கள்ல அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த இரண்டு உதடுகளினுடைய ஒரு ஒரு ஷேடோ அந்த மேல படுறது அதை அப்சர்வேஷன் பாருங்க நல்ல திக்கா இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய அதர ஓஷ்ட கீழ் ஒதடு மேல் ஒதடு இவைகளினுடைய பாசா காந்தியினால் அருணாயுத அருணீபூத்தாக நல்ல ஒரு செவப்பு தட்டுறது செவப்பாக ஆக்கப்பட்டதான தனு சிறிதாக இருக்கக்கூடிய சூக்மமாக இருக்கும் த்விஜ இரண்டு முறை பிறக்கிறது இந்த பற்களுக்கும் த்விஜானு பேரு ஒரு தடவை பேபி டூத்தா வருது அதுக்கப்புறம் வந்து பர்மனன்ட் டூத்தா வருது அதனால இந்த பற்களுக்கும் த்விஜன்னு பேரு பறவை பள்ளி இந்த முட்டையா பொறிச்சு அதுக்கப்புறம் முட்டையில இருந்து வெளிவர்ற ஜந்துக்களுக்கும் த்விஜ உபநயனம் இருக்கக்கூடியவர்களுக்கும் த்விஜ அதாவது பிராமணிய வைசிய இந்த மூணு வர்ணத்தாருக்கும் த்விஜான்னு பேரு இங்க பற்களை பத்தி சொல்றார் அந்த பற்கள் எப்படி இருக்குன்னா குந்த புஷ்பம் மாதிரி இருக்கான் அஹ் குந்த குந்த மொட்டுக்கள் குந்த புஷ்பத்தினுடைய மொட்டுக்களின் வரிசைகளை போல் பிரகாசிக்கின்றதாக இருக்கும் அந்த ஒரு பிரகசிதம் சரியா அதர ஓஷ்ட பாசா குந்த தியான நல்ல திக்கா இருக்கக்கூடிய கீழ் கீழ்வதடு மேல் ஒதடு அதனுடைய காந்தியினால் பொலிவினால் அப்படியே செவப்பிடிக்கப்பட்ட ஒரு சிறு பற்களின் குந்த புஷ்பங்களினுடைய மொட்டுக்கள் போன்ற ஒரு வரிசையாக இருக்கும் அதை கொண்ட ஒரு பிரகசிதம் தியான அயனம் மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடியதனால் அது வந்து சுலபமாகவே தியானத்துக்கு விஷயமாக ஆகின்ற அஹ் ஹிருதய குகரே ஹிருதயத்தினுடைய ஹிருதய கொகையில நம்ம அறிந்த ஒரு அறியப்படுகின்றவரான விஷ்ணோகோ விஷ்ணுவனுடைய பிரகசித்தம் சிரிப்பு அந்த சிரிப்பை தியாகேத்து தியானம் செய்ய வேண்டும் நான் ஏன் இது சொல்றேன்னா

ध्या ध्यानायनम् प्रहसितं बहुलाधरोष्टभासारुणायित तनुद्विजकुन्दपङ्क्ति ध्यायेत् स्वदेहकुहरे वसितस्य विष्णोः भक्त्यार्द्रयार्पितमना न पृथक् दिदृक्षेत् मुक्ताश्रयं यर्हि निर्विषयं विरक्तं निर्वाणमृच्छति मनः सहसा यथार्चिः ஆத்மானம் அ புருஷா அவ்வதானம் ஏகம் அன்வீக்கதே பிரதிநிவ் குண பிரவாக இந்த மாதிரி ஒரு நிர்விஷயம் அடுத்தது நிர் சமாதிக்கு போற நிர்விக நிர்விகல்பக சமாதிக்கு ஹேத்துவாக இது இருக்குன்னுட்டு நம்மள வந்து மெதுவா லீட் பண்ணிட்டு போகறேன் ஓ முப்பத்தி நால விட்டுட்டேனா और एवौवक्त्या प्रमोदात् औत्कण्ठ्य बाष्पकलया मुहुर् अर्ध्यमानः तच्चापि चित्तबडिशं शनकैर्वियुङ्क्ते मुख्यमान इदान्दिन ध्यान अयनं प्रहसितं न இதை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏவம் ஏவம் இன் நிர்விகல்பக சமாதி அஹ் சவிகல்பக சமாதிங்கிற ஒரு பாயிண்ட வந்து இந்த இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல விவரமா கொடுக்கிறார் ஸ்ரீதர சுவாமி ஏவம் பகவதி ஹரோ இந்த மாதிரி ஹரி பகவானான ஹரி அவனிடத்தில் பிரதிலப்த பிரதிலப்தாவகா பக்தியா திரவத்து ஹிருதயா உட்புலகா பிரமோதாது பிரதிலப்தாவா பகவானிடத்துல இந்த மாதிரி ஒரு அஹ் பிரதிலப்த பாவகா ஒரு பிரேம பாவத்தை அடைந்தவனாக ஒருவன் பக்தியா பக்தியினால் அஹ் திரவது ஹிருதயா அந்த ஹிருதயம் உருகி பிரமோதாத்து ஆனந்தத்தினால கை கையெல்லாம் அப்படியே வந்து அவனுக்கு உடம்பு முழுக்க ஒரு ரோமாஞ்சம் ஏற்பட்டு உட்புல ககா மீசிலுத்து அதுக்கப்புறம் அவுத்கண்டிய பாஷ்ப கலையா அவுத்கண்டிய ஆவல் அந்த ஆவல் ததும்பி அதனால ஒரு பாஷ்ப கலையா கண்களிலிருந்து நீர் தெளும்ப முகு அடிக்கடி அர்த்தமான துன்புறுத்தப்படுகின்றவனாய் அப்படின்னா அந்த ஆனந்த பெருக்கில முழுகி முழுகி எழுந்து அர்த்தியமானா துன்புறுத்துறதுங்கிற இந்த இதுல எடுத்துக்கூடாது அஹ் ஸ்ரீதர சுவாமி அப்புறமா படிச்சுட்டு வரேன் ஏன்னா இந்த வியாக்கியானம் படிக்க வேண்டிய ஒரு செக்ஷன் இது அர்த்தியமானகான்னா ஆனந்த சாகரத்துல மறுபடியும் மறுபடியும் முழுகி முழுகி எழுந்து தச்ச படிஷம் அந்த ஒரு பகவான கிரகிக்கிற அந்த உபாயத்துல இந்த சித்த படிஷம் இந்த மீனை பிடிக்கிற தூண்டில் மாதிரி இந்த மனசுங்கிறது இருக்கு அந்த மாதிரி இந்த மனச போட்டு நம்ம மெதுவா அந்த பகவான் இடத்துல கொண்டு போய் வியுத்தே சேர்க்கிறோம்ங்கிறார் உம் திய தியானி தியானத்துக்கு தகுந்தவராக இருக்கக்கூடிய பகவானிடமிருந்து நம்ம வந்து மெதுவா நம்ம வந்து பிரிக்கணும்னு வேற சொல்றாரு ஏன்னா இது வந்து நெருபிக்கல்பக்க சமாதிக்கு நம்ம போகணும் பக்க சமாதியில வந்து மனசுங்கிற ஒரு தூண்டில போட்டு பகவான பிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து இப்ப ஒரு மீன் பிடிக்கிறோம்னா அந்த மீனை பிடிக்கிறதுக்கு முதல்ல தூண்டில போடுறோம் அதுக்கப்புறம் அந்த தூண்டில அந்த மீனை இல்லையோ அந்த தூண்டிலையும் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த தூண்டில பிரிக்கணுங்கிற விச் அந்த சித்தத்தை வந்து பகவத் இருந்து பிரிச்சு நம்ம கொண்டு போய் ஆனந்த ஸ்வரூபத்துல அதை வைக்கணும்னு சொல்றார் அப்படி ஒரு ஒரு அர்த்தம் இங்கே இருக்கு ஏன்னா சகுணத்தில இருந்து நம்ம வந்து நிர்குணத்துக்கு போகணும் வியாக்கியானத்தை வந்து டீடைல்டா பார்ப்போம் சமாதி இடத்துலதான் நமக்கு வந்து சமாதியை பத்தி சொல்றார் கபிலர் தேவகூதிக்கு ரெண்டு ஸ்லோகத்துல இதுவும் சரி அடுத்த ஸ்லோகத்திலயும் நிர்பீஜா சபீஜகா சி த்விதா யோகா யோகம்ங்கிறது ரெண்டு வகை படுறது நிர்பீஜம் சபீஜம்னு அந்த நிர்பீஜ யோகம்ங்கிறது என்னன்னா நிர்பீஜ யோகே கீதையில இருந்து கோட் பண்றார் எதோ எதோ நிச்சரித்தி மனஸ் சஞ்சலம் அஸ்திரம் சஞ்சலம் மனஹா இந்த சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்த மனசு எப்பொழுது எப்பொழுது எதகா எதகா எதனால் இது வந்து அஸ்திரம் ஸ்திரமாக இல்லாமல் இருக்கக்கூடிய சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்த மனசானது நிஷரதி சலனம் இல்லாமல் அது வந்து நிற்கிறதோ தத்தகா தத்தகா எந்தெந்த இடங்கள்ல அது வந்து போகிறதோ நிச்சர்த்தின்னா எந்தெந்த இடத்துல அது வந்து அஹ் போகிறதோ அந்தந்த இடத்துல இருந்து அந்த மனசை நியமிய அடக்கி ஆத்மனியேவ ஆத்மான ஆத்மாவிலேயே அதை வசத்தில் கொண்டு வர வேண்டும் அதாவது ஆத்மஸ்வரூபத்துல கொண்டு வரணும் அப்படின்னு கீதாதி உத்த மார்க்கேண கிரியமானஹா அபி துஷ்கரஹா சமாதி இந்த நிர்பீஜ சமாதிங்கிறது இருக்கு பாருங்க ரொம்ப டஃப்பான சமாதி ஏன்னா இன்டெலெக்சுவலா மனச ஓ என் மனசுக்கு இடத்துல வந்து ஒரு அட்டாச்மென்ட் இருக்கு இந்த இடத்துல ஒரு அட்டாச் இருக்கு இந்த இடத்துல அட்டாச்மென்ட் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்னுத்துல இருந்தும் அதை புரிஞ்சு இன்டெலெக்சுவலா இது எனக்கு வேண்டாம் விளக்கி நேத்தி நேத்தின்னு விட்டு ஒவ்வொன்னா விளக்கி நம்ம அந்த மனச கொண்டு வந்து அது ஆத்மாவுல அடக்கணும் அதுக்கு பதிலா சுகரகா சபீஜம் சுகரகா சபீஜம் பகவத் ரூபத்தை வச்சு நினைச்சுட்டோம்னா அத பிடிச்சா பற்றி நமக்கு பற்றற்ற பற்றி போகுது அவனை கெட்டியா அதுக்குதான் சபீஜ நிலைங்கி அந்த சபீஜ நிலையில என்ன ஆறுனா பரமானந்த மூர்த்தவ் ஹரௌ அதுதான் ஏமம் ஹரவு பிரதிலப்த பாபா அதுக்கு வராங்க அந்த பரமானந்த மூர்த்தியான ஹரியனுடைய மூர்த்தி மூர்த்தி அயத்னத்தகாய ஏவ அதை தியானம் செய்யும் பொழுது ஒரு எஃபர்ட்லஸா சித்த உபரமாக பவதி இந்த மனசுல இருக்கக்கூடிய மற்ற மனோவர்த்திகள்லாம் தானா அடங்கி இந்த ஒரு இன்னைக்கு பதினஞ்சு நிமிஷம் கேட்கறது அடுத்தது நாப்பத்தி அஞ்சு நிமிஷம் கேப்போம் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த பகவான சிந்தனையே நாள் பூர இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இப்படி நம்மளுடைய மனசுல வேற எந்த தாட்டும் இல்லாம அது இல்லாட்டா கூட பரவாயில்ல என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து நமக்கு பகவத் ஸ்வரூபத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்போம் ஏன்னா அதை பத்தி தியானம் பண்ணும் பொழுது இட் இஸ் ஈஸியர்னு சொல்றாரு ஸ்ரீதர சுவாமி சபீஜம் ததுக்தம் அததான் நமக்கு வந்து இருபத்தஞ்சாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்கர் ஹிருதாத்மனோ ஹிருத பிராணான்ஸ் பக்தி அனிச்சதோமே கதிம் நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த இருபத்தஞ்சாவது அத்தியாயத்துல தைஹி தர்சனீய அவயவைஹி உதார விலாச ஹாசஈட்சிதவாம் அசுக்தைஹி ஹிருதாத்மனோ ஹிருத பக்தி பக்தி அனிச்சதா கதிம் அண்விம் பிரயுங்க அந்த சித்திகள் வரக்கூடிய அந்த ஒரு கதியில என்னுடைய ஒரு சூக்மமான கதியில தானா அப்பே அவனை அறியாத அவனை வந்து இவ் ஈடுபடுத்த வெச்சுடுறதுங்கிறார் ஏன்னா அந்த தரிசனியே அவயவைகி பாக்குறதுக்கு அவயவங்கள் அத்தனை அழகு 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 சொட்டுறது போருமா உதார விலாச ஜேஷ்டிதங்கள் அவனுடைய விலாசமோ சிரிப்போ பார்வையோ ஒரு நடையோ உடை எல்லாமே மதுரம் தானே அதனால ஹிருத ஆத்மனகா மனசு இழுக்கப்பட்டு ஹிருத பிராணான்ஸ்டு இந்திரியங்கள் இழுக்கப்பட்டு பக்தி அனிச்சதா இப் நம்ம யோசிக்காமலேயே நம்ம விருப்பப்படாமலேயே கொண்டு வந்து நம்மள அந்த முக்தி மார்க்கத்துல தள்ளி விடுறது அதுக்காக சொல்றார் சபீஜம் சுகரம்னு ஸ்ரீதர சுவாமி சொல்ற அத்த உபக்ஷிப்தா யோகசிய லக்ஷணம் பக்ஷே சபீஜஸ்ய இது இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு சபீஜ சமாதியினுடைய ஒரு லக்ஷணம் அது அயத்ன சித்தத்துவம் தரிசகதி அது ரொம்ப சுலபமாக நமக்கு கடைச்சுடும் இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எப்படி பகவானுடைய திருவடித்தாமரையிலேருந்து ஆரம்பிச்சு அவனுடைய அட்டகாச சிரிப்பு வரைக்கும் வர்ணிச்சுட்டு வந்தார் அப்படி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஏவம் தியான மார்க்கேண இந்த மாதிரி இருக்கக்கூடிய தியான மார்க்கத்துல ஹரவு பிரதிலப்த பாவா ஹரியனிடத்துல ஒரு பாவம் பிரேமையானது பிரதிலப்த நல்ல ஒரு ஸ்திரமாக நமக்கு ஸ்திரமாக ஆன பிறகு அப்படிப்பட்ட பக்தியா அந்த ஒரு பக்தியினால அப்படியே நம்ம ஸ்லோகத்தை தான் வரிக்கு வரி அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு திரவது ஹிருதயம் எவனுடைய ஒரு மனசானது அப்படியே வந்து ஒரு இழகி போய் உங்களுக்கு வந்து ஒரு சில சமயம் சில சில நாமாக்களுக்கே வந்து சில பேர் அப்படியே உட்காந்துருவான் எங்க ப்ரொஃபசர் சொல்லுவார் மகாபரிவா வந்து அஹ் அஹ் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கிறது தத்தது லக்ஷார்த்தை லட்சார்த் லக்ஷியார்த்தாயை சொல்லும் பொழுது அந்த இடத்துல அப்படியே நின்றுடுவாராம் மகாபிரிவா அதெல்லாம் அந்த தன்மயத்துவம் அந்த இடத்துல ஏற்படுறது அந்த இடத்துல ஒரு நிமிஷம் வந்து ஹிருதயம் இழகிறது அதுதான் திரவத்துக்கு ஹதயம்ங்கிற அப்படியே வந்து இட் இஸ் லைக் அ தாட் வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அந்த பகவத் சிந்தனையே இருந்துட்டு அந்த மனசு இழகிறது இழங்க இழகிறதுனால பிரமோதாத்து உத்கதானி புலகானி ஒரு ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தினால மெய் சிலுக்கிறது உட்புலகா அதுக்கப்புறம் அவுத்கண்டிய பிரவிற்த்த அஸ்ரு கலையா ஒரு ஆவல் அந்த ஆவல்னால அப்படியே பாஷ்ப கலையா கண்ணிலே இருந்து ஜலம் கொட்டுறது முகவும் அர்த்தியமான மறுபடியும் மறுபடியும் அவன் பீடிக்கப்படுறான் அர்த்தத்தை எடுத்துருவோம் ஸ்ரீதர் சுவாமி பார்த்தாதான் நமக்கு சரியா வரும் ஆனந்த சம்பளவே நிமஜமான நம்மள போட்டு தண்ணியில முக்கினா நமக்கு கஷ்டம்தான் அது டார்ச்சர் தான் ஆனா ஆனந்த சாகரத்துல போட்டு திருப்பி திருப்பி முக்கினா திணற திணற நமக்கு வந்து எதை ரசிக்கிறது எதை பார்க்கறது எதை வந்து அனுபவிக்கிறது அப்படின்னு திணற திணற அந்த ஆனந்த சாகரத்துல நம்மள வந்து போட்டு முழுங்கடிக்கிறதுதான் இந்த ஒரு பாவனை துர்கிரகசிய பகவதா கிரகணே பகவதை பிடிக்கிறது கஷ்டம் ஆனா அத பிடிக்கிறதுக்கு சித்த படிஷம் படிஷம்னா மத்திய வேதனம் இவ அந்த தூண்டில்ங்கிறோம் ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு ட்ராப் இருக்கு அந்த தூண்டில் இருக்கு அந்த தூண்டில் தான் நம்மளுடைய மனசு வெறி பகவானுடைய ஸ்வரூபத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அத பிடிக்கிறதுக்கு நம்மளுடைய மனச ஒரு தூண்டிலா போடணும் அப்படிப்பட்ட அந்த உபாயபூதம் சித்தம் அபி அந்த சித்தத்தை கூட இந்த இடத்துல ஆக்சுவலி சபீஜத்தில இருந்து நிர்பீஜத்துக்கு போகிறதுங்கிற மாதிரி அந்த சித்தத்தையும் வியுக்தேன அந்த சபீஜ ஸ்வரூபத்தில இருந்து இந்த சித்தத்தை விலக்கி நிர்பீஜ ஸ்வரூபத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஸ்ரீந்திர சுவாமி சொல்லும் பொழுது அபி வீட்டேங்கிறச்சே அந்த சித்தமும் போயிடணும் எப்படி ஒரு பாத்திரத்துல அழுக்கு இருக்கு அந்த அழுக்க போக்குறதுக்கு நம்ம சோப்பை போடுறோம் அந்த சோப்பையும் கடைசியில எடுக்கணும் அது போல சாஸ்திர புத்திய வச்சுண்டு மனசுல இருக்கக்கூடிய அழுக்க எடுக்கும் பொழுது சாஸ்திரத்தையும் எடுக்கணும் அதே போல இந்த சித்தம்ங்கிறத வச்சுட்டு பகவான புடிக்கும் பொழுது மெதுவா அந்த சித்தமும் கரைஞ்சுடணும் அப்படின்னா அந்த சித்தம் இருக்குங்கிற கான்செப்ட் கூட மைண்ட்ல இருக்கக்கூடாது அததான் சொல்றார் சித்தம் அப்படி தியாயே த வியுங்க்தே அப்படின்னா அந்த சித்தத்தை கூட நம்ம வந்து விலக்கிடணும் தத் தாரணே சிதில பிரயத்தனமா பவதி இந்த மனச வச்சு நான் பிடிக்கிறேம்பா ஒரு தூண்டில வச்சு நீன பிடிக்கிறேன்பாங்கிற ஒரு அந்த அளவுக்கு கஷ்டம் கூட இருக்காதான் அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு நான் பிடிக்கிறேங்கிற ஒரு ஒரு எஃபர்ட் கூட அந்த இடத்துல இருக்காது அந்த அப்படியே போயிடுறது பகவதி பிரதிலப்த பாவஹா பக்தியா திரவ திருதய்புலக பிரமோதா அவுத்கண்டிய பாஷ்ப கலையா முகுர் அர்தமான வந்து என்ன ஆகும்னா நான் என் மனசுல கொண்டு வந்து பகவான உட்காந்து வச்சுக்கிறேங்கிற பாயிண்டே இருக்காது அந்த இடத்துல அப்படியே ஒரு கணத்துல நிரம்பிடுவான் அந்த இடத்துல மனசுல அந்த மனசுங்கிற ஒரு எஃபர்ட் கூட அங்க இருக்காதுங்க ஆகிஷா எஸ் சேவதனே லக்ஷ்மீர் ஒக்கசி ஏசம்பி தம் பிரசிம்மம் अम्म जी ये कि क्लास बढ़िया दें रुके एक्सेप्ट आया मारे क्या सुपर सुपर